வெல்கம் பேக் டு கரிஷ்மா மினி டைனி குக்கிங் தமிழ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து இதுக்கு பார்க்குறீங்கன்னா நம்ம குலாப் ஜாம் செய்ய போகிறோம் அண்ட் இதுக்கு வந்து ரெடிமேட் குலாப் ஜாம் மாவு சுடு தண்ணி நம்ம ஊற்றிலலாம் அப்படியே விஸ்க வச்சுட்டு அப்படின்னு அடிச்சோன்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம் கையில் தேவையானவங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா பிசைஞ்சுக்கலாம் அதாவது விஸ்க வச்சு நான் வந்து அடித்து நல்லா பிசைஞ்சு வைக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் விஸ்க் அடிச்சுட்டு அதுக்கடுத்து நல்லா பிசைவேன் அது விஸ்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது வந்து நல்லா பிசைஞ்சு பிறகு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீ சேர்த்துக்கலாம் கீ வந்து வெறும் நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் தமிழில் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெய் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் நெய் நல்லா போட்டு அதை நெய் போட்டுக்கலாம் அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து நல்லா ஒரு பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் அது மாதிரி வந்து உங்களுக்கு எவ்வளோ மாவு இருக்கோ அது மாதிரி நெய் போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் ஊற்றி சுற்றி ஊற்றி சாம்பார் ஊற்றுற மாதிரி அதையும் ஊற்றிட்டு நல்லா படப்பட கையில் அப்படியே சுற்றுறோம் அப்படின்னா நல்லா கொல கொலன்னு இருக்கும் அந்த மாதிரி ஆறு வரைக்கும் நீங்கள் நல்லா உங்கள் கை வச்சு அப்படியே இப்படி பண்ணிகிட்டே இருங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபும் கொஞ்சம் ஏறுது அண்ட் நீங்களும் இன்னும் ஏற்றப்பாங்க அண்ட் நல்லா இந்த மாதிரி நல்லா அமுக்கி செஞ்ச பிறகு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு அது வந்து மூடி வச்சுருங்க மூடி வச்ச பிறகு அப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டோம் ஆன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் சார் அது ஆன் பண்ண பிறகு வாட்டர் ஊற்றிக்கலாம் அண்ட் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான சக்கரை பாகுக்காக நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணுறோம் சக்கரை பாகுக்காக நம்ம ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னா வாட்டர் வந்து முதல்ல வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வாட்டர் ஊற்றிட்டு அதுக்கடுத்து சுகர் சீனி வந்து போட்டுருங்க சக்கரை பாகுனாலே இனிப்பு தான் அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சீனி போட்டுக்கோங்க அண்ட் சீனி வந்து அடிப்பகுதியில் போய் நம்ம உட்காந்தாச்சு அதனால் நல்லா இனிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவை சீனியோ அவ்வளோ போட்டுக்கோங்க எவ்வளோ இனிப்பு சாப்பிட்டீங்களோ அவ்வளோ போட்டுக்கோங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனி குக்கிங் தமிழில் எவ்வளோ அளவாக போடணுமோ நான் அவ்வளோதான் போட முடியும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டக்ட்ரஷன் வீடியோ இந்த சக்கரை பாக இந்த சக்கரை பாகம் வந்துட்டிங்கன்னா ஃபுல்லாக திங்காக வந்து சக்கரை பாகம் மேக் ஆகணும் அது ரொம்ப நேரம் ஆகும் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் உங்கள் அம்மா செய்வாங்கல்ல ஃபுல்லாகவே சக்கரை பாகம் அது ஆகணும் அதில் வந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன் என்ன இன்ஃபர்மேஷன்னா நம்மளோட யூடியூப் சேனல் வந்து வீக்லி ஒன்ஸ் வீடியோ போடலான்னு இருக்கேன் வீக்லி ஒன்ஸ் ஸ்கூல் வைக்கிறாங்கள ஒரு ஒரு நாள் விட்டு அது மாதிரி சண்டே அந்த மாதிரி சாட்டர்டே நான் வீடியோ போடுவேன் மறக்காமல் பாருங்கள் இப்போ தான் அது சக்கரை பாகம் ஆகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேக் பண்ணுது அது வந்து உங்களால் நல்லாவே பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன் அது வந்து சக்கரை பாகம் ஆகுது நம்ம வந்து கேஸ் எரிஞ்சிட்டு தான் இருக்குது நீங்கள் எதுவும் கேஸ் எரியல் அப்படின்னு பார்க்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பாகில் அடியில் சீனி போய் மேக்காகிட்டே இருக்கு ஆஃப்டர் என்னாச்சுன்னா நான் நல்லா நெருப்பை போட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கேஸ்லேயே வச்சுட்டேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொறப்புற நாவ வரைக்கும் வந்து நல்லா வந்து பபுள் பபுளாக வர்ற வரைக்கும் நீங்கள் அதை வச்சுக்கணும் ஆஃப்டர் நம்மளோட மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேக் ஆகிடுச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு நல்லா போய் மேக் ஆகிடுச்சு நல்லா பிசைஞ்சு நம்ம குட்டி குட்டி உருண்டையாக மினி ஏச்சர் மாதிரி நல்லா போடணும் நல்லா மினி ஏச்சராக போடணும் நான் இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குட்டி குட்டி உருண்டையாக ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெல்டன்னா நம்ம குலாப் ஜாமும் உருண்டியாச்சு நம்மளோட சக்கரை பாகு நம்மளோட சூப்பரான சக்கரை பாகும் அது வந்து பார்த்திங்கன்னா அதோடய மேக்கை ரெடி பண்ணிடுச்சு டன்னா இப்போ தான் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சட்டியில் நெய் ஊற்றி அதில் நம்மளோட டேஸ்டியான குலாப் ஜாமை பொறிக்க போகிறோம் வாங்க பொறிக்கிறத பார்க்கலாம் லெட்ஸ் கோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சட்டி எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து கீ போட்டுக்கலாம் கீ போட்ட பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பொறிக்க போகிறோம் கீலெல்லாம் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கிட்டு போட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குலாப் ஜாம் எல்லாத்தையும் அதில் தூக்கி போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ரொட்டி நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலாப் ஜாமாக போடலாம் அண்ட் வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல் அப்படின்னு வச்சுருக்கீங்கன்னா நம்மளோட ஷார்ட் வீடியோ கமெண்டில் பண்ணுங்கள் நான் உங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி இருக்கேன் அதுக்காகவேயாவது என் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியான சப்ஸ்கிரைப் இருந்தாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் எங்கள் வீட்டில் இருக்க ஃபோன்லாம் உங்களுக்காக பண்ணுறேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா குலாப் ஜாம் நல்லா மிக்ஸ் நல்லா வந்து புரியுது லெட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மேக் ஆகிட்டுருக்கு எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸாக இருக்குது அண்ட் வந்து நம்ம வந்து 7 குலாப் ஜாம் போட்டுகிட்டே வரோம் நம்ம எவ்வளோ வச்சுருந்தோமோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து போட்டுகிட்டே இருக்கலாம் அப்புறம் நல்லா வந்து அது கருப்பு கலரில் நல்லா ப்ரௌன் கலரில் வந்து வந்து மேக் ஆகி குக் ஆகணும் ப்ரௌன் கலரில் ஆன பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போவே பார்த்திங்கன்னா 1-2 ப்ரௌன் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் ப்ரௌனிங் ஆகிடுச்சு நல்லா ப்ரௌன்
கதை ஒன்று சொல்ல போகிறேன். இந்த தகவலை நீங்கள் முக்கியமாக கேட்டுக்கோங்க. இது வேறு வந்து கமலில் நான் சொன்னேன்ல, உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் வந்து என்ன சேனலாக இருந்தால் அனுப்பலாம். எனக்கும் கமெண்ட்ஸ் வர்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம ஷார்ட் வீடியோஸ்லாம் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்பிளே கூட பண்ணுங்கள். அண்ட் பிடிக்கலனா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுறேன். அண்ட் டஃப் டு வீடியோஸ் எங்கிட்ட கேட்காங்க, என்னால் முடிஞ்ச வீடியோவை நான் வந்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் வந்து ஹோம் டூ கேட்காங்க. அண்ட் நான் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் ஒரு 100 தொட்ட பேருக்கு ஹோம் டூர் அந்த மாதிரிலாம் பார்க்குறேன். அண்ட் வந்து நீங்கள் கேட்குறதெல்லாம் நான் போடுறது தான் யூடியூப் சேனல். அண்ட் வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிட்டு வந்து இன்னும் 2 மட்டும் இப்படி தான் வந்து எவ்வளோலாம் ப்ரௌன் ஆகுதோ அந்த குலோப் ஜாம் ப்ரௌனாக கருக ஆரம்பிக்கு. அதெல்லாம் வந்து எடுத்துட்டோம், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரௌனிஷி ஆக முடியுமோ அவ்வளோ ப்ரௌனிஷாக நம்ம வந்து அதை அழகான ஹேட்பேக்குள்ளே நம்ம இப்போ எல்லாத்தையும் உள்ளே போடலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9 minutes போட்டோம். அண்ட் வந்து இந்த மாதிரி வந்து நிறையா நான் நிறைய போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் வந்து இப்போ வந்து 6 1 2 3 4 5 6 ஓ. அண்ட் வந்து இப்போ அந்த ஹேட்பேக்குள்ளே வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டாச்சு. இதுக்கடுத்து நம்ம வந்து அங்கே இருக்கிற சட்டி சக்கரை பாகுக்குள்ளே இதை வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இனிப்பான டேஸ்ட்டான ஊற விட்டு நம்ம சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் கூட போடணும். நான் வந்து போட்டேன், வந்து ஏலக்காய் போட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான க்யூட்டான டேஸ்ட் தரும். அண்ட் வந்து ஓகே, இந்த சேனல் மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.